இந்த பாட்டில் ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயர் வந்து சரியா ஒர்க் ஆகாம போயிடும். அப்படி ஒர்க் ஆகாத ஸ்ப்ரேயரை ஈஸியா நம்ம வீட்லயே எப்படி வந்து சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரேயரை வந்து நம்ம தனித்தனியா கழட்டி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரேல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரா அந்த பகுதியை கழட்டிடலாம். அடுத்தது பம்ப் பண்ணக்கூடிய பகுதி, இதையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல வாசர் இருக்கும். ஸோ அந்த வாசர் டேமேஜ் ஆகாத மாதிரி மெதுவாக பார்த்து கழட்டி எடுத்துக்கோங்க. டேமேஜ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏர் நிற்காது. ஸோ அப்போ நீங்கள் பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ரெஸ் ஆகாது. ஸோ ஈஸியாக வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கக்கூடிய பகுதி, இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ நம்ம என்னதான் வந்து ஸ்ப்ரேயரை வந்து வடிகட்டி நம்ம வந்து அந்த உரங்களை வந்து வடிகட்டி யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில துகள்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து இந்த ஸ்ப்ரேயரை வந்து ஒர்க் ஆகாமல் பண்ணிடும். இதுலேயே வந்து ஸ்ப்ரேயர் பட்டன் பகுதி இருக்கு இல்லையா, இதையுமே நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். அது எப்படி கழட்டுறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் அப்படியே மேலே தூக்கி வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம இந்த மாதிரி தூக்கி எடுத்து விட்டோம்னா அதை ஈஸியாக கழட்டிடலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ இது முன்னாடியும் அதை கழட்டி எடுத்துடலாம். உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த பகுதியை நம்ம கழட்டி எடுத்துடலாம். இதுக்குள்ளரையும் பார்த்தீங்கன்னா வாசர் இருக்கும், இதையும் நம்ம டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்து மெதுவாக கழட்டி எடுத்துக்கலாம். இது ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக வந்து இப்போ வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோப் தூள், ஏதாவது ஒரு சோப்பு தூள், அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கழட்டி இருக்க எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு வேஸ்ட் ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஊறும்போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஸ்ப்ரேயர் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரக்கடைகளில் கூட இது கிடைக்குது. ஆனால் அங்கே ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் சொல்லுவாங்க. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அங்கே வந்து இன்னுமே ரேட் கம்மியாக இருக்குது. அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த வாசர் இருக்கக்கூடிய பகுதியை வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும். வாசர் டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து தண்ணி லீக் ஆக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து வாசர் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம பம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காற்றும் ஏறாது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒழுங்காக வந்து ஸ்ப்ரே ஆகாது. எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால் பல்லாவரம் சந்தை போடுவாங்களே, அங்கே போய் கூட நீங்கள் இந்த ஸ்ப்ரேயர் வாங்கிக்கலாம். அங்கே இன்னுமே ரொம்ப சீப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 40-50 ரூபீஸ்லேயே இந்த ஸ்ப்ரேயர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரேயர் வாங்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷம் இருக்கும். இன்னுமே நல்லா ஸ்ப்ரே ஆகிட்டுருக்கு. இப்போ தான் லைட்டாக தண்ணி சொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்சகாவியா மீனவளம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா இது நல்லா லைஃப் வரும். அதே மாதிரி இந்த வாசர் டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓவராக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த வாசர் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா பகுதி, அதையும் நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னா வீட்டில் இந்த விளக்குமாத்து குச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன குச்சியாக இந்த மாதிரி லேசான குச்சியாக இருந்ததுன்னா அதை அதுக்குள்ளே விட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். ஒரு சின்னதாக மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து அதிகமாக காசு செலவு பண்ணி ஸ்ப்ரேயர் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஒரு ஸ்ப்ரேயரே போதும், இதுவே நமக்கு நல்ல லைஃபும் வரும், உங்களுக்கு நல்லாவும் ஸ்ப்ரே பண்ணணும். என்னோடய கார்டனில் நான் நிறைய ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா இதுதான். நல்ல ஒரு லைஃப் வருது. ஒரு குட்டி குட்டி செடி வச்சுருக்கீங்க, குட்டி குட்டி வந்து தொட்டியில் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்ப்ரேயரே போதும். ஸோ நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரேயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீனான கிளாத்தை வச்சு உள்ளே நல்லா விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இதை நல்லா எல்லாத்தையுமே வந்து நல்லா சாய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும்.
ஸோ நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம உள்ள வாஷர் வந்து நம்ம போடும்போது நல்லா டைட்டாக வந்து வாஷர் வந்து ஃபிட் ஆகும், ஈஸியாக நமக்கு வந்து பம்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக கழட்டி எடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம மறுபடியும் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுற பகுதி, இந்த ஸ்ப்ரிங் பகுதியை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இது எப்படி நம்ம கழட்டினோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் வந்து நம்ம வந்து அந்த பட்டனை வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். ஸோ அதே மாதிரி மறுபடியும் அந்த ஹார்ட் சர்ஃபேஸில் வச்சு நீங்கள் நல்லா வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம இந்த பட்டனை வச்சு ஒரு அம்க்கு அமுக்கணும்னா ஈஸியாக வந்து ஃபிட் ஆகிடும். எல்லாத்தையுமே திரும்ப வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா டைட்டாக நமக்கு வந்து ஃபிட் ஆகும். இது அசம்பிள் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். முதல்ல மாதிரி லீக் ஆகுதா இல்லை ப்ராப்பராக வந்து ஸ்ப்ரே ஆகுதான்னு இப்போ தெரிஞ்சிடும். இப்போ ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் வந்து நம்ம தண்ணி நிறச்சிக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு பம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நமக்கு லீக் ஆகல தண்ணி, அதே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரே ஆகுது. அடுத்து அந்த நாவை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஷார்ப்பாகவும் ஸ்ப்ரே ஆகுது. இந்த பொருளை வந்து அமேசானில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அமேசானில் போய் நீங்கள் வந்து பாட்டில் ஸ்ப்ரேயர்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கனாவே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நான் சொன்ன ஸ்ப்ரேயருமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 ருபீஸ்லேயே கிடைக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் அங்கே போயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.